பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல், அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், தற்போது வரை கூட்டம் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா, வனத்துறை சார்பாக என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சக்தி, மாட்டு பொங்கல் அன்றும் மக்கள் சாரசாரையாக வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பொழுதுகளை கழிக்க வந்திருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து தற்போது வரை 5000-க்கும் மேற்பட்ட மக்கள் பார்வையிடுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். பொங்கல் தினத்தன்று பொதுவாக வனத்துறையினர் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் இந்நிலையில நேற்றிலிருந்து இன்று வரை 15,000 மக்கள் பார்வையிட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாம் காலையிலிருந்தே இந்த பகுதியில் தான் இருக்கிறோம். தொடர்ச்சியாக பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. வாகன நெரிசலும் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு எதிர்ப்புறம் ஏற்பட்டிருக்கிறது. வாகனம் நிறுத்தும் இடங்கள் முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. வரும் பொதுமக்கள் குடும்பத்தினரோடு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து விலங்குகளை, வனவிலங்குகளை பார்வையிட்டு செல்கின்றனர். ஒளிப்பதிவாளர் நரேஷனுடைய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆசிய கண்டத்தை சேர்ந்த சிங்கவால் குரங்கு தான் தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது. இது போன்ற விலங்குகளை செல்போன் மூலம் படம் எடுத்தும் அவர்கள் குடும்பத்தினருடன் உற்சாகத்தோடு இந்த பொங்கல் பொழுதை தற்போது கழித்து வருகிறார்கள். நம்மிடம் நேரடியாக ஒரு குடும்பத்தினர் இருக்கிறார், அவரிடம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், வாங்க சார், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? வண்டலூர் பூங்கா எப்படி இருக்குது பாக்குறதுக்கு? ரொம்ப அற்புதமா இருக்கு சார், பாதுகாப்பு நல்லா இருக்கு. கடலூர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம், குடும்பத்தோட வந்திருக்கோம். ஆமா சார், ஆமா சார், கடலூர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு சார். இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்ல சார், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பசங்களை கூட்டு வந்துருக்கோம், ஃபேமிலியோட வந்திருக்கோம். நல்லா இருக்கு சார். நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? பொங்கல் தினத்தன்று இந்த மாதிரி பூங்காவை சுத்தி பாக்குறது எந்த மாதிரியான ஒரு அனுபவம்? பாரத் காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம், பாக்குற பிள்ளைங்களோட, பேர பிள்ளைங்களோட. இது ரெண்டாவது முறையா வரும், பாரத் காலேஜ்ல இருந்து வரும். கூட்டம் எவ்வளவு? நிறைய இருக்கு கூட்டம், நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு, நல்லா இருக்கு. கட்டணம் வந்து பொதுமக்கள் உள்ள வர்ற மாதிரி இருக்குதா இல்ல அதிகமா இருக்குதா? கட்டணம் ஒரு பெரியவங்களுக்கு 200 ரூபாய், சின்ன பிள்ளைங்களுக்கு 50 ரூபாய் வாங்குறாங்க. சக்தி, பொதுமக்களுடைய கூட்டத்தை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. இன்றே இந்த அளவிற்கு மக்கள் வருகிறார்கள் என்றால் நாளை வந்து 20,000-30,000 பேர் பூங்காவை வந்து பார்வையிடுவதற்காக வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வண்டலூர் உயிரியல் பூங்கா நிர்வாகத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு மின்சார வாகனங்கள் மற்றும் மிதிவண்டிகள் போன்றவையும் வந்து இந்த முறை சிறப்பு ஏற்பாடுகளாக செய்யப்பட்டிருக்குது. மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவற்றை வனத்திற்குள் கொண்டு வந்தால் உயிர்களுக்கு பாதிப்புகள், அதாவது வனவிலங்குகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதனால் வரக்கூடிய நுழைவாயிலேயே பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவை இருக்கிறதா என தணிக்கை செய்யப்படுகிறது. இருந்தாலும் பொதுமக்கள் பலர் வந்து அது குறித்தான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளே வருவதை பார்க்க முடிகிறது. மிகவும் மகிழ்ச்சியோடு பொதுமக்கள் வந்து வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தற்போது விலங்குகளை பார்வையிட்டு வருகின்றனர். சக்தி, வழக்கமாக செவ்வாய்க்கிழமை வண்டலூர் உயிரியல் பூங்கா மூடப்படும். பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. கூட்டமும் அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.